feel my heart erase. So catch me if I fall. ஸோ ஹாய் நல்ல எல்டி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு பைக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன பைக்கு நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க, ஆல் நியூ பல்சர் N250 தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ புதுசாக ஃபீச்சர்ஸ் அண்ட் அவங்க வந்து லுக்கே ஃபுல்லாகவே மாற்றிட்டாங்க, என்னங்கிறது ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனல் புதுசாக எண்ட்ரி கொடுத்தீங்கன்னா மார்க்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் தட்டிட்டுங்க. அப்புறம் இன்னும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்கன்னா அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் நம்ம லுக்ஸ்ல இருந்தே போவோம். ஸோ லுக்ஸ்ல வந்து ஒரு பயங்கரமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் கஸ்டமைஸ்டா நம்ம ரேப் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியே ஸ்டாக்காக அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இடம். ஸோ இங்கே எல்லாமே உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டு அண்ட் ஒயிட் அண்ட் ப்ளூ, அப்புறம் வந்து பிளாக் கலர் இருக்குது. ஸோ எனக்கு பர்சனல் ஃபேவரட்டாக இந்த கலர் தாங்க பிடிச்சிருக்கு. ஒரு மாதிரி செரி ரெட் கலரு, சூப்பர் லுக்கிங்காக இருக்குது இந்த ரெட் கலர். அண்ட் ஃப்ரண்ட்டில் அவங்களுக்கு வந்து யூஎஸ்டி ஃபங்க்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கோல்டு கலரில் உங்களுக்கு மேலே அந்த ஃபினிஷ் வருது. ஃப்ரண்ட் வந்து ஒரு ரெண்டு டிஆர்எல் அண்ட் சூப்பரான ஒரு ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லைட்டு. ஸோ இதோட விசிபிலிட்டி சொல்லவே தேவை, எல்லாத்துக்குமே தெரியும், சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த டைம் உங்களுக்கு வந்து ஆல் எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் சரி பேக்லேயும் சரி இண்டிகேட்டர்ஸ் முதல் கொண்டு எல்லாமே உங்கள் எல்இடிஸில் வந்துடும். உங்களுக்கு டூவல் சேனல் ஏபிஎஸ் அது கூட உங்களுக்கு வந்து ஏபிஎஸ் மோட்ஸோட வருது. அதெல்லாம் நம்ம வந்து ரைட் பண்ணும்போது அப்படியே பேசுவோம். நம்ம டயர்ஸுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து பேக் வந்து 130, ஃப்ரண்ட் வந்து 100 செக்ஷன் இருந்துச்சு. இந்த தாட்டி உங்களுக்கு பேக் வந்து 140 செக்ஷன், இது வந்து உங்களுக்கு 110 செக்ஷன். ஒரு சைஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிரேக்கிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் இல்லை உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே கொடுக்கும், அதில் டவுட்டே கிடையாது. உங்களுக்கு பவர் வைஸ் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. அண்ட் உங்களுக்கு கூலிங் சிஸ்டமும் சேம், உங்களுக்கு ஆயில் கூல் தான் வருது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அதே சேம் தான் உங்களுக்கு. அண்ட் உங்களுக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, டயர் செக்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல்ல உங்களுக்கு ஏபிஎஸ் மோட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு அப்டேட்ஸில் கொடுத்துருக்காங்க. இக்னிஷன் ஆன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ரோட் உங்களுக்கு மென்ஷன் ஆகுது பாருங்கள். ஸோ வண்டி வந்து இப்போ ரோட் மோட் இருக்குது. இப்போ வந்து நம்ம இந்த மோட் பட்டனை, ஸோ உங்களுக்கு எல்லா அந்த டிஸ்பிளேயோட செட்டிங்ஸ் எல்லாமே ஆப்ரேட் பண்ணுறது உங்களுக்கு இந்த ஒரே ஒரு சிங்கிள் பட்டன் தான். சிங்கிள் டேப் பண்ணிட்டேன் அடுத்த ஆப்ஷன் போகும். ஒன்று லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் ட்ரை, நீங்கள் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல டபுள் டேப் பண்ணுறேன். ஸோ டபுள் டேப் பண்ணோன்னா உங்கள் இந்த இடத்துல ரோடு இருக்குது ரெயின் மாறிடும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு மோட்ஸும் நம்ம மாற்றிக்க முடியும். அண்ட் அகைன் டபுள் டேப் பண்ணோன்னா ஆஃப் ரோடு ஆயிரும். ஸோ இது வந்து உங்கள் ஏபிஎஸ் மோட்ஸ் தான். இது வந்து நம்ம ரைட் பண்ணும்போது உங்களுக்கு தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மற்றபடி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேம் ஆஸ் உங்கள் என்ன சோனில் இருந்துச்சோ அதே மாதிரி தான். அண்ட் ப்ளூடூத்துமே உங்களுக்கு இருக்குது. டென் பை டென் நேவிகேஷன் ஆகட்டும் அண்ட் கால் அலர்ட்டு மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு சேம் அதே தான். நீங்கள் வந்துட்டு நீங்கள் இந்த ப்ளூடூத் நேவிகேஷன் அந்த இது வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம என்ன சொல்றது வந்து நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். 10x10 நேவிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு தனியாக செப்பரேட்டாக வீடியோ போட்டுருக்கோம், மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்க. மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதே தான். உங்களுக்கு இங்கே ஆர்பிஎம் வந்துடும், உங்களுக்கு கியர் போஷன் இண்டிகேட்டர். ஸோ இங்கே வந்து ட்ரிப் ஏ ட்ரிப் பி எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் உங்களுக்கு ஏஃபியும் வந்துடும், ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி உங்களுக்கு வந்து இதில் காட்டிடும். அப்புறம் உங்களுக்கு வார்னிங்ஸ் ஏதாவது வார்னிங்ஸ் இருந்தால் அதுவுமே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் செட்டிங்ஸ் இருக்கும், செட்டிங்ஸு அண்ட் உங்களுக்கு ஐஎஃப் இன்ஸ்டன்ஸ் ஃபியூல் எக்கனாமி அதுவுமே உங்களுக்கு வந்துருது. இந்த 2024 மாடலில் உங்களுக்கு வந்து டிராக்ஷன் கண்ட்ரோல் வந்துருது. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எம்டிசி ஆன் இருக்குது. இது வந்து நம்மளால் ஆஃப் பண்ணிக்கவும் முடியும், ஆனால் அது வந்து உங்களால் ஆஃப் ரோட் மோடில் மட்டும் உங்களுக்கு ஆஃப் பண்ண முடியும். ஸோ ஆஃப் ரோட் மோட் தான் இப்போ இருக்குது. நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா கீ ப்ரெஸ்னு வருது. ஸோ ரிலீஸ் கொடுத்தோன்னே நம்மளுக்கு வந்து ட்ராக்ஷன் மட்டும் ஆஃப் ஆயிடுச்சு. பட் மற்ற ஏபிஎஸ் மோட்ஸில் கிடையாது, உங்களுக்கு ஆஃப் ரோட் மோட்ல மட்டும் ட்ராக்ஷன் ஆஃப் பண்ண முடியும். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சல்ல உங்களுக்கு அவ்வளோதான். அண்ட் இந்த சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா வைடரான சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையுமே மற்ற பைக்ஸ் நம்ம என்ன ஸ்டூடெண்ட் எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணுவது கூட உங்களுக்கு வந்து சீட்ஸ் வைடராக இருக்கும். பில்லியன் ரைடுக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்ட் கொடுக்குது. ஸோ ஓவராலாக உங்கள் லுக்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸில் ஒரு நல்ல அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்த வண்டி ஓட்டி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம அப்படியே ரைட் வியூக்குள்ள போகலாம். உங்களுக்கு சீட்டிங் போஸ்டர் வந்து உங்களுக்கு நார்மல் நேக்கர் பைக் மாதிரி ரொம்ப நம்ம ஸ்ட்ரைட்டாக அப்ரைட்டாலாம் உட்காரல, கொஞ்சம் நம்ம லீன் பண்ணி தான் உட்காடுறோம். ஸோ வழக்கம் போல் நம்ம எக்ஸாஸ்ட் நோட் கேட்டு அப்படியே போகலாம் வாங்க. உங்களுக்கு ஆர்பிஎம் லைட்ஸும் தனியாக கிடையாது. ஸோ இந்த ஆர்பிஎம் மீட்டர் தான் உங்களுக்கு வந்து பிளிங்க் ஆகுது, கவனிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். ஓகே வாங்க போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து மத்தியான டைமில் தான் நம்ம ரைட் பண்ணுறோம். ஸோ ஹீட்டிங் எப்படி இருக்குது, டிராஃபிக்கில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது எல்லாமே நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அந்த டைமில் ஓட்டணுன்னா. ரோட் அப்பியரன்ஸ் முன்னே நல்லா இருக்குங்க, எல்லாருமே அவனை திரும்பி பார்க்குறாங்க. மெயினான காரணம் இந்த வண்டியோட இந்த நியூ லுக்ஸ் தான். அந்த சைடில் அந்த ஸ்டிக்கரிங் வந்து உண்மையுமே சூப்பரான ஒரு லுக்ஸில் கொடுத்துருக்காங்க. அந்த சொன்ன மாதிரி இதோட ரைடிங் பொசிஷனுமே எல்லோரும் திரும்பி பார்க்க வைக்குது. நம்ம கொஞ்சமாக வந்து நம்ம லீன் பண்ணி தான் உட்காடுறோம். ஸோ இந்த வண்டியில் உங்களுக்கு வந்து ஸ்லிப்பர் கிளச் இருக்குது. ஸோ நீங்கள் ஹார்ட் டவுன் ஷீட் பண்ணாலும் உங்களுக்கு ரியல் வீல் லாக் ஆக போகிறதில்ல, ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பிரேக்கிங் இருக்கும் உங்களுக்கு சடன் பிரேக்ஸ்லாம். முன்னாடி
வந்து ரிஃபைண்டாக இருக்குங்க வண்டி. ஆக்சுவலாக என் சீரீஸ் எல்லா பைக்குமே உங்களுக்கு வந்து N150 ஆகட்டும், N160, N250 எல்லாமே வந்து உங்களுக்கு ரிஃபைண்டாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு 150, 160 ரிஃபைண்டாக இருக்கிறதுல பெருசாக உங்களுக்கு ஆச்சரியம் இல்லை. 250 உங்களுக்கு நல்லாவே ரிஃபைண்டாகவே இருக்குது. பாப்பா கொஞ்சம் ஹையர் ஸ்பீட்ஸில் மேபி வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. நார்மல் சிட்டி யூஸுக்கு சூப்பர் ரிஃபைண்டாக இருக்குங்க இந்த வண்டி. சூப்பரான ஒரு ட்ரைனிங் ரேடியஸு, வெரி குட். வாங்க நம்ம அப்படியே பாலத்து மேலே போயிட்டு சின்னதாக ஒரு பவர் டெஸ்ட் பண்ணுவோம். இனிஷியலாக வண்டியோட பிக்கப் உண்மையாலுமே சூப்பராக இருக்குங்க. ஸோ 250cc-க்கான அந்த பவர் கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு 24.5 PS பவரு, சேம் உங்களுக்கு என்ன சொல்றதுக்கு அதே பவர் தான். வாங்க திரும்ப டெஸ்ட் பண்ணுவோம். பயங்கரமாக வின் பிளாஸ்ட் ஆகுதுங்க. பாலத்து மேல சரியான இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ இனிஷியலில் சூப்பரான ஒரு பவர் இருக்குங்க. ஒரு 250cc-க்கு என்ன வேணுமோ பக்காவாக இருக்குது. டாப்லேருந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு புல்லிங் பவர் இல்லை. ஆனால் உங்களுக்கு இந்த வண்டி மேக் பண்ணதே வந்துட்டு உங்களுக்கு லோ அண்ட் மிட் ரேஞ்சில் வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணுங்கிறக்காக தான். அது வந்து குறைய சொல்ல முடியாதுங்க, சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. பிக்கப்லேயும் சரி அண்ட் மிட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் மெயினாக ஆக்சுவலாக அது சிட்டிக்கான வண்டி என்ன கேட்டிங்கன்னா. ஸோ அதனால தான் உங்களுக்கு 5-speed கியர் பாக்ஸுமே உங்களுக்கு வருது. ரிஃபைன்மெண்ட்டும் அவ்வளோ ரிஃபைண்டாக இருக்குது. சொன்ன மாதிரி உங்களுக்கு 100 and 105 அந்த சைடு போகும்போது மட்டும் உங்களுக்கு லைட்டான வைப்ரேஷன் உங்கள் ஹேண்டில் தெரியுது. மற்றபடி உங்களுக்கு ரிஃபைன்மெண்ட்டில் பிரச்சனையே இல்லை, செம்ம ஸ்மூத்தான வண்டி. உங்களுக்கு உங்களுக்கு டாப்லேயும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா சொல்ல முடியாது. உங்களுக்கு நல்லா இருக்குது, நீங்கள் லாங் ரேட்ஸ் கண்டிப்பாகவே பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க மாதிரி இல்லை, பட் டீசெண்டாகவே இருக்குது கண்டிப்பாக டாப்லேயுமே. மைலேஜ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 35 கண்டிப்பாக தரும். உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நார்மல் ஸ்பீடில் ஓடினீங்கன்னா கண்டிப்பாக தரக்கான வாய்ப்பு இருக்குது. ஹைவேஸில் போகும்போது கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கூடவே தரும் உங்களுக்கு. அந்த ஒரு கியர் நம்ம டவுன் பண்ணிட்டு அப்படியே இழுக்கிறோம் பாருங்கள், அந்த டைமில் ஒரு செம ஒரு இம்ப்ரெஷன் இருக்குது இந்த வண்டியில். ஸோ ஏபி சைட் மோட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து ரோட் மோட் இருக்குது, நம்ம டெஸ்ட் பண்ணலாம். முன்னாடி ப்ரோன் நம்ம வீடியோ எடுத்துருக்காரு, பின்னாடி எந்த வண்டி வரல. வாங்க ரோட் மோட்ல ஏபிஎஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பார்த்துருப்பீங்க, இந்த இந்த மோடு வந்து உங்களுக்கு நார்மலாக எல்லா பைக்கும் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம ஒரு மோடு போவோம். ஸோ இப்போ வந்துட்டு டபுள் டேப் பண்ணோன்னா உங்களுக்கு ரெயின் மோட் மாறிடுச்சு. இப்போ ரெயின் மோடில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் வந்துட்டு உங்களுக்கு அந்த கேப் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏபிஎஸ் இன்ட்ரூஷன் கொடுத்து அப்போ சின்னதாக ஒரு கேப் கொடுத்து திரும்ப உங்களுக்கு ஏபிஎஸ் இன்ட்ரூஷன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சின்ன லைட்டாக ஒரு கேப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ரெயின் மோடில் நெக்ஸ்ட்டு ஆஃப் ரோடு மோடு போகலாம். ஓகே இப்போ ஆஃப் ரோடு மோடு. ஸோ இதில் வந்துட்டு ஆஃப் ரோட் மோடில் உங்களுக்கு ஏபிஎஸோட இன்ட்ரூஷன் வந்து நிறையா கேப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வீல் வந்து லாக்கே ஆயிடுது. ஸோ லாக் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஏபிஎஸ் வந்து இன்டர்ஃபேர் ஆகுது. உங்களுக்கு வந்துட்டு ஐயா இன்னும் எல்லையில தள்ளிட்டு போகிறீங்க. ஸோ ஆஃப் ரோட் மோட் வந்து உங்களுக்கு வந்து ஏபிஎஸ்க்கான வேலை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு உங்களுக்கு ஆஃப் ரோட் மோட் தான் உங்களால் ட்ராக்ஷனுமே ஆஃப் பண்ண முடியும். ஸோ ட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், ட்ராக்ஷன் தான் உங்களுக்கு வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி ஸ்லிப்பரி ஏரியாவில் மண் ரோட்டில் வந்துட்டு டோட்டல் நம்ம எச்சா கொடுத்தாலும் உங்களுக்கு ரியல் வீரில் வந்துட்டு உங்களுக்கு பவர் கட் பண்ணிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்கிட் ஆகி நீங்கள் விழுகிறக்கான சான்சஸ் கம்மியாக இருக்கும். என்ன உங்களுக்கு ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு ரியர் ஏபிஎஸ் மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சர் கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். அது மட்டும் இங்கே மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த வண்டியோட ப்ரைஸ் டீடெயில்ஸுக்கு வருவோம். ஸோ இந்த வண்டியோட எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150,000 வருது. நான்ரோட் வந்து உங்களுக்கு 189,000 பக்கம் வருது. உண்மையாலுமே இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ஒரு 250cc-க்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸோட இன்னுமே ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா உங்களுக்கு 250cc-ங்கிறது மேக்ஸிமம் 2 lakh அப்புறம் 2,50,000 மேலே தான் இருக்கும். ஃபீச்சர்ஸாகவும் சரி ஸ்பெக்ஸாகவும் சரி எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட லோடராக தான் இருக்குது. ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ்க்கு இந்த 250cc இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வைக்கிறதுங்கிறது நன்மை ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் May 3rd ஒரு சூப்பரான அப்டேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு பைக் ஒன்று வரப்போகுது. அண்ட் அதுக்கு நானுமே வெயிட் பண்ணுறேன், பார்த்துருவோம் என்னென்ன.
பட் டிஸ்அட்வான்டேஜஸ்க்கு வருவோம். டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பொறுத்தளவுக்கு இந்த வண்டியில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் அந்த மோட் சுவிட்ச் சொல்லுவேன். நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஒரு ரெண்டு கொடுத்து ஒரு மோடு செட்டு அந்த மாதிரி ரெண்டு கொடுத்துருந்தாங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். அது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துல. அண்ட் அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு சொன்ன மாதிரி லிக்விட் கூல் கிடையாது, அவ்வளோ ஹீட்டிங் ஒன்றும் பெருசாக இப்போ வரைக்கும் எனக்கு ஃபீல் ஆகலை. இருந்தாலும் உங்களுக்கு லிக்விட் கூல் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு 250cc இன்னொன்றுமே நல்லா இருந்திருக்கும். மாதிரி சின்ன சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. மற்றபடி வண்டி சூப்பரான ஒரு வண்டி. வழக்கம் போல் நம்ம வந்து ஆதித்யா பஜாஜில் தான் நம்ம வந்து ரிவ்யூ கெடுத்துருக்கோம். மறக்காம கோயம்புத்தூர் இருக்கோங்க, பஜாஜ் பைக் பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ஆதித்யா பஜாஜ் விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு ஆஃபர்ஸுமே நல்லா கொடுத்துட்ருக்காங்க, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நான் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லோக்காலிட்டி மேக்ஸிமம் எல்லாமே நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன். எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பார்த்து ரிப்ளை பண்ணுறேன். உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிட்டு போங்க. இந்த பைக் பற்றின உங்களோட இம்ப்ரெஷன் என்ன, புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க, ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை நம்ம இதோட என் பண்ணிக்கலாம். ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிக்கணும்னு வரேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் தான் பைக் அண்ட் ட்ராவல் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான ஆளில் போட்டுங்க. அப்படின்னு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிங்கன்னா அங்கே போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பயங்கரமான பணம் லிஸ்ட்டில் வந்துட்டு இருக்கும், மறக்காம செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பை பை ஃப்ரம் லெஃப்ட் அண்ட் ட்ராவலர், டேக் கேர், லவ் யூ ஸோ மச்.